அட்டாள பவனங்களெல்லாம் கிடுகிடு கிடுகிடு என்று நடுங்கும்படி அதிர்ச்சி வரும்படியான ஒரு சத்தம் ஒன்றுதானே கேட்டது முஹம்மது ஹனீபாவுடைய காதுக்கு. வானி லோகங்கள் எல்லாம் கிட்டு 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 என்று விரைக்கும்படியாக மடமடா என்று பயங்கர சத்தம் ஒன்று கேட்டது. அந்த கோட்டைகள் எல்லாம் தானே கிடு கிடு என்று நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. முஹம்மது ஹனீபா நினைத்தார்கள், ஆண்டவனே இது என்ன சத்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சத்தம் நாம் கேட்டதில்லை. பயங்கரமான சத்தமாக இருக்கின்றது. நாமளோ பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு கோட்டைக்குள் வந்து விட்டோம். என்னற கற்று இலக்கண வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த அம்மாவை நம்பி நாம் கோட்டைக்குள்ளே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு என்ன இருக்க என்ன ஆபத்து வருகின்றதோ தெரியவில்லை. ஆகவே நாம் இனி தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்த முஹம்மது ஹனீபா அவர்கள் உரையிலே இருந்த சைபன் என்ற வாளைத்தானே உருவி கையிலே பிடித்து கொண்டு நேராக கோட்டை வாசல் தலைவாசலுக்கு வந்தார்கள். வந்து உருவின வாளோடு முஹம்மது ஹனீபா நின்று எதிர்பார்க்கின்றார். இது என்ன சத்தம் கேட்டது? யார் வருகின்றார்கள்? என்ன ஆபத்து நமக்கு வருகின்றதோ என்று சொல்லி முஹம்மது ஹனீபா தயாராக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இருந்த பெண்மணி ஓடோடி வந்து இறங்கி வந்து ஹஜரத் அலியுடைய மகனாருடைய முன்பதாக வந்து நின்று, மன்னவர்களே, நாமல் இருவேர்களும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தோம், அந்த நேரத்தில் ஏன் தாங்கள் ஆவேசம் கொண்டு ஓடி வந்தீர்கள்? எதற்காக ஆத்திரமடைந்து வந்தீர்கள்? எதற்காக உருவின வாளோடு நிற்கின்றீர்கள்? என்ன காரணம் என்று கேட்டார். உடனே முஹம்மது ஹனீபா சொன்னார்கள், பீவி, உங்களுடைய பேச்சை கேட்டு முன்பின் தெரியாத ஒரு ஊருக்கு வந்து இந்த கோட்டைக்குள் ஒரு பெண்மணியுடைய பேச்சை நம்பி கோட்டைக்குள் நான் வந்துவிட்டேன். ஆனால் என்னுடைய காதிலே கேட்ட சத்தம் அட்டாள பவனங்களெல்லாம் கிடுகிடுகிடுகிடு என்று நடுங்குபடியான ஒரு சத்தம் கேட்டதே கேட்டேனா? அந்த அதிர்ச்சியை கேட்டுத்தான் நான் வெளியிலே ஓடி வந்தேன். என்ன ஆபத்து நமக்கு நாடி வருகின்றதோ என்று நினைத்து நான் உருவின வாளுடனே நிற்கின்றேன். பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. அது என்ன சத்தம் என்றுதானே முஹம்மது ஹனீபா அந்த பெண்ணிடம் கேட்டார்கள். அப்போது ராஜர் முஹம்மது ஹனீபாவை பார்த்து அந்த பெண் சொல்லுகின்றார்கள், அண்ணல் முஹம்மது பேரேரே, எங்கள் அண்ணன் மார்கள் வேறும் வாராரே. அண்ணல் முஹம்மது பேரேரே, எங்கள் அண்ணன் வேறும் வாராரே. காட்டிலே செந்துமே வேட்டைகள் ஆடிய, காட்டிலே செந்துமே வேட்டைகள் ஆடிய, கோட்டைகள் நாடிய வாராரே, அவர்கள் கோட்டைகள் நாடிய வாராரே. வள்ளல் முஹம்மது பேரரே, எங்கள் அண்ணன் மார்கள் வேறும் வாராரே. வள்ளல் முஹம்மது பேரரே, எங்கள் அண்ணன் மார்கள் வேறும் வாராரே. சண்டையிலே மகா கட்டிக்காரர்,
சண்டையிலே மகா கெட்டிக்காரர், அவர் சண்டாளமும் பெயர் கொண்டவர், அவர் சண்டாளமும் பெயர் கொண்டவர், வாழ்விலே அவர் வல்லவர், அவர் சண்டையிலே மகா புல்லவர், வாழ்விலே அவர் வல்லவர், அவர் சண்டையிலே மகா புல்லவர், அட்டாள பவனங்கள் அடிக்கிடுங்க ஆங்காரமாகவே ஏழு அண்ணன் தம்பி வேகம் அவாரார், நபிகரர் வேகம் அவாரார், வேகம் அவாரார், நபிகரர் வேகம் அவாரார், நபியுடைய பேரரே எங்களுடைய அண்ணன்மார் ஏழு பேரும் வரக்கூடிய குதிரையினுடைய சத்தம், சண்டையிலே மகா கெட்டிக்காரர் சண்டாளன் என்று பேர் கொண்டவர், வாழ்வீச்சிலே வல்லவர், சண்டாளன் சண்டை பல்போரிலே மகா பொல்லவர், அப்பேற்பட்ட வெட்டும்புலி குத்தும்புலி மின்பு புலி பாயும்புலி சமகூறு தமகூறு எடுத்தார் கோட்டையை சனக்காடு புனக்காடாக்கப்பட்ட பிளாக் கிரமசாலிகள் ஏழு பேரும் எங்களுடைய அண்ணன்மார் வரக்கூடிய குதிரையினுடைய கால் தடையினுடைய சத்தம் தான் அப்படி கேட்டது என்றுதான் இந்த அம்மா சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அலிவுல்லாவுடைய மகன் ரொம்ப ஆத்திரமடைந்து விட்டார்கள். பெண்ணே, அவ்வளவு பெரிய கெட்டிக்காரர்களா அவனுடைய அண்ணன்மார்கள், அவ்வளவு பெரிய வல்லமசாலிகளா அவனுடைய தமையன்மார்கள், அவ்வளவு பெரிய பெரிய சூராதி சூரர்களா அவனுடைய அண்ணன்மார்கள் என்று கொஞ்சமும் அலிவுல்லாவுடைய மகன் என்று தெரியாமல் நபியுடைய பேரனார் என்று அறியாமல் உன்னுடைய அண்ணன்மார்களை பற்றி என் முன்பதாகவே நீ வல்லமையை பற்றி பேசுகின்றாய். உன்னுடைய அண்ணன்மார்கள் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர்களா? வரட்டும் பார்ப்போம் என்று முகம்மது அனீபா அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார். அண்ணன் வாரார் என்று எண்ணி என் முன் சொன்ன மங்கை இளம்மையிலே, அண்ணன் வாரார் என்று எண்ணி தன் அண்ணனையும் தங்கை வாடினாலும் ஜனம் துண்டிக்க செய்திடுவேன், உன் தன் அண்ணனையும் தங்கை வாடினாலும் ஜனம் துண்டிக்க செய்திடுவேன், கண்டம் கண்டமாக துண்டம் துண்டம் கண்டம் கண்டமாக துண்டம் துண்டமாக நெட்டிய வீழ்த்துவேன் அலியுல்லா மகனாரும் கண்ணாலே நீ பாரு, அண்ணன் மாறு கண்ணாலே நீ பாரு, கண்ணாலே நீ பாரு, அண்ணன் மாறு கண்ணாலே நீ பாரு. பெண்ணே, அண்ணன் வாரென்று கொஞ்சமும் என்னை பற்றி நினைக்காமல் என்னுடைய வீரத்தையும் என்னுடைய தத்துவார்த்தத்தையும் பற்றி நீ சிந்திக்காமல் அவ்வளவு பெரிய கெட்டிக்காரர்கள் என்று என்னிடத்தில் சொன்னாயே, உன்னுடைய அண்ணன்மார்கள் வரட்டும், வரட்டும், அவர்களை கண்டம் கண்டமாக வெட்டி துண்டு துண்டாக வெட்டி சங்காரம் செய்து நான் காகத்துக்கு பகிர்ந்து விடுகின்றேன் பார், உன்னுடைய கண்ணால் நீ பார், உன்னுடைய கண்ணால் பார், அவ்வளவு பெரிய கெட்டிக்காரர்களா அவனுடைய அண்ணன்மார்கள், வரட்டும் என்பதாக முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனார் கூறினார்கள். இந்த வார்த்தையை கேட்டு ஜெயினுல் ஹரப் என்று சொல்லக்கூடிய பெண்மணி இந்த சொல்லை கேட்டு அங்கமெல்லாம் உருகி ஆவி எல்லாம் சோர்ந்து கண்கள் எல்லாம் சுற்றி அவருடைய தலைகள் எல்லாம் கரக்கம் உண்டாகி முஹம்மது நிபாவை பார்த்து சொல்லுகின்றார்கள், யார ரசூலுல்லாஹ்வுடைய பேரனார்களே, அலியுல்லாஹ்வுடைய மகனே, நீங்களா இப்படி சொல்லுகின்றீர்கள், சின்னஞ்சிறு வயதில் அண்ணன் உணவு தந்து, சின்னஞ்சிறு வயதில் அண்ணன் உணவு தந்து என்னை வளர்த்தோர் அல்லவா, என்னை வளர்த்தோர் அல்லவா, எந்த அண்ணனை கொள்வது மண்ணே நீ தர்மமோ ஏழைக்கிறங்கிடுவீர், எந்த அண்ணனை கொள்வது மண்ணே நீ தர்மமோ ஏழைக்கிறங்கிடு, அதாலே ஏழைக்கிறங்கிடுவீர், அதாலே என்னுடைய மன்னாதி மன்னவர்களே, மகிடமுடி ராஜர்களே, சின்னம் சிறு வயதில் இருந்து தாய் தந்தையர்களை நான் இழந்து அண்ணன் உணவு தந்து எனக்கு அண்ணன்மார்கள் ஏழு பேர்களும் உணவு தந்து என்னை கூடும் கிளிகளைப் போல் நகமும் சதையைப் போல் கண்ணையைப் போல் சீராட்டி பாராட்டி தாளாட்டி வாழ்த்து வளர்த்து வந்தார்கள். அப்படி பாசமாக வளர்த்த அண்ணனை உங்களுடைய கையினால் வெட்டி விடுவேன் என்று சொல்லுகின்றீர்களே, இந்த ஏழைக்காக நீங்கள் இரக்கம் கொள்ளுங்கள், இது அல்லாவுக்கு நீங்கள் பொறுக்குமா, இந்த மன்னனை கொள்வது மன்னனுக்காக நீங்க இரக்கம் வைக்க வேண்டும், இந்த ஏழையான பெண்ணுக்காக நீங்க தயவு வைக்க வேண்டும், என்னுடைய அண்ணன்மார்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று மிக தயவோடு அழுது கண்ணீர் வடித்து கேட்டு பணிவோடு சொன்னார்கள். பெண்ணே, இப்போதாவது நீ கண்ணீர் வடித்து என்னிடத்திலே சொல்லுகின்றாய்,
ஆனால் உன்னுடைய அண்ணன்மார்கள் பெரிய பிராக்கிரமசாலிகள் தத்துவசாலிகள் பெரிய வீரர்கள் என்று என்னிடத்தில் சொன்னாய் அல்லவா? நான் யார் என்று உனக்கு தெரியாது. இனிமேல் சொல்லாதே, வீரத்தை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் என்னிடத்திலே பேசாதே. நான் அலியுல்லாவுடைய மகன். என்னுடைய பாபா ஹஜ்ரத் அலியுடைய பெயரை கேட்டால் அரசு குரசு லவ்வல் ஹலம் ஆன தகத்துகள் எல்லாம் கிட்டு 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 என்று ஆடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப ஏற்பட்ட அலியுல்லாவுடைய மகன் என்று அறியாமல் என்னிடத்திலே உன்னுடைய அண்ணன்மார்களுடைய வல்லமையை பற்றி சொன்னாய். பெண்ணே, ஒருபோது நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னுடைய அண்ணன்மாரை கண்டம் கண்டமாக வெட்டி சங்காரம் செய்கிறேன் பார் என்று முகமது அனீவா மீண்டும் ஆத்திரமாக சொன்னார்கள். அப்போது இந்த அம்மா சொன்னார்கள், அப்படி செய்து விடாதீர்கள் ஹலாலே, எனக்காக ஏழைக்காக இரக்கம் கொள்ளுங்கள். நான் எதற்காக சொன்னேன், நீங்களும் வீரர் அவர்களும் வீரர், ரெண்டு பேரும் மோதி விட்டீர்களே, ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலே நடக்கும் சண்டையை நான் பார்த்து கொண்டு நிற்க என்னுடைய கல்வி பொறுக்குமா, என்னுடைய மனம் தாங்குமா? ஆகவே உங்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் என்னுடைய உள்ளம் குமரிவிடும், என்னுடைய அண்ணன்மாருக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டால் என் கல்வி வேதனைப்பட்டுவிடும். ஆகவே ரெண்டு பேர்களும் சண்டை போடக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களை நான் எனக்காக போக சொன்னேன். கொஞ்ச நேரம் மறைவாக இருந்து வாருங்கள். என்னுடைய அண்ணன்மார்கள் ஏழு பேர்களும் வந்து என்னுடைய கை நாள் தண்ணீர் வாங்கி சாப்பிட்டு விட்டு அவர் அவருடைய இல்லடத்துக்கு போகிற வரையிலும் மறைவாக இருங்கள். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் போயிருங்கள் என்றுதானே அல்லாஹ்வையும் ரசூலையும் சாட்சி வைத்தார். உடனே ரசூலுல்லாஹி சாட்சி வைத்தவுடன் முகமது அனீபா நம்முடைய பாட்டனாரை சாட்சி வைத்து விட்டார்கள் என்று உடனே தலைவணங்கி ராஜன் முகமது அனீபா, பெண்ணே, என்னுடைய பாட்டனாருடைய பெயரை நீ சொல்லிவிட்டாய், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டாய். ஆகவே இந்த இரண்டு நாமங்களுக்காக நான் போகின்றேன், பயந்து நான் போகவில்லை. ஆனால் உன்னுடைய அண்ணன்மார்களை எந்தாவது ஒரு நாள் உன்னுடைய அண்ணன்மார்களை நான் வெல்லுவேன், இது உண்மை உறுதியாக இருக்கும் என்று முகமது அனீபா சொல்லிவிட்டு அவர்கள் தானே உடனே குதிரையையும் கையிலே பிடித்துக் கொண்டு சற்று மறைவாகத்தானே போகலாம் என்று நந்தாவரண சோலைக்கு தானே சென்றார்கள். அவர்கள் நந்தாவன சோலையிலே சென்று பெரிய ஆலமரத்தில் சென்று அந்த மரத்தின் அடிவாரத்தில் சென்று அந்த மரத்தை படர்ந்த மரம் ஆலமரமாக இருக்கும் அந்த ஆலமரத்திலே குதிரையை கட்டிவிட்டு குதிரையும் பீல் என்று சொல்லக்கூடிய வேரில் குதிரையைத்தானே கட்டிவிட்டு ராஜர் முகமது அனீபா அந்த ஆலமரத்தையும் பார்த்து அதிலே ஒரு கொப்பிலே ஏறி முகமது அனீபா அவர்கள் படுத்திருக்கின்றார்கள். கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஏழு பேர் வந்து தண்ணீர் வாங்கி குடித்து விட்டு போகட்டும் என்று நினைத்துக் கொண்டு ராஜர் ஹனீபா மரத்திலே படுத்திருக்கின்றார்கள். இன்னும் ஹஜ்ரத் அலியுடைய மகன் மரத்திலே படுத்திருக்க இந்த ஏழு வீரர்களும் சுத்த வீரர்களும் வந்து அவர்கள் தானே வழக்கம் போல் வந்து குதிரைகளை எல்லாம் கட்டிவிட்டு தீயை அணைத்துவிட்டு நெருப்புகளையும் தானே அணைத்துவிட்டு ராஜர் முகமது அனீபா நேராக தங்க இடத்திலே இந்த ஏழு பேர்களில் ஆறு பேர்களும் தங்க இடத்திலே சென்று ஜெயினுல் அரபிடத்தில் சென்று தண்ணிகளை எல்லாம் வாங்கி குடித்துக் கொண்டு பசியாறி விட்டு ஆறு பேர் அவர் இருக்கக்கூடிய இல்லடத்துக்கு போய்விட்டார்கள். எல்லாத்திலும் இளையவன் அந்த சண்டால பாதகன் தான் எல்லாத்திலும் இளையவன், ஏழு பேருக்கு இளையவன். அவனுடைய பெயர் என்ன தெரியுமோ? தைஹூர் என்று சொல்லக்கூடியவன். அந்த தயகூர் என்று சொல்லக்கூடியவன் வேட்டை பொருள்களை எல்லாம் அண்ணன்மார்கள் காவட்டு கட்டி அந்த காவட்டிலே காட்டிலே வைத்து அற வேக்காடாக சுட்டு அதைத்தானே இந்த காவட்டிலே போட்டு கொடுத்து விடுவார்கள். அவனிடத்தில் தம்பி இடத்திலே அவன் தான் இந்த காவட்டை போட்டு கொண்டு வருவான். பாருங்கள், வழக்கம் போல அவன் காவட்டை கட்டி மான் மறைகளை எல்லாம் சுட்டு அதை காவட்டிலே போட்டு தூக்கி கொண்டு வருகின்றான். அப்படி வருகும் போது தூக்கி நடக்க முடியவில்லை, அவனுக்கு ரொம்ப பாரமாக இருக்கின்றது. மான் மறை மிளாக்கலாம் மிளாக்களை எல்லாம் சுட்டிருக்கின்றார்கள் அல்லவா, இதுகளை எல்லாம் இவனுக்கு பாரமாக இருந்தவுடனே கோட்டை வாசலுக்கு வந்தவுடனே இந்த பாவி தோல் வலி பொறுக்க முடியாமல் திடீரென்று இறக்கி கீழே வைத்து விடுவோம் என்று அந்த காவட்டை கீழே போட்டான். கீழே போட்ட உடனே இந்த பாதகன் கீழே குவிந்து பார்க்கும் போது பூமியை பார்த்தான். பார்க்கும் போது ஹனீபாவுடைய குதிரையுடோ கால் தடத்தை கண்ணால கண்டான். குதிரையுடோ கால் தடத்தை கண்ணால கண்டான். அரபு நாட்டு குதிரை என்று இந்த தைகுரந்த மன்னவனும் அரபு நாட்டு குதிரை என்று அந்த தைகுரந்த மனமதிலே எண்ணம் கொண்டான். மனமதிலே எண்ணம் கொண்டான் சண்டாள பாதகனும் சண்டாள பாதகனும் இந்த
தயவுறு நினைக்கின்றான். இது என்ன குதிரையுடைய தடம்? நம்முடைய நாட்டிலே இவ்வளவு பெரிய தடம் கிடையாது நம் நாட்டு குதிரைக்கு. இந்த தடத்தை பார்க்கும் போது அரபு நாட்டு குதிரையாக தெரிகின்றது. ஒரு ஜான் பூமியிலே பதிந்திருக்கின்றதே என்று பாருங்கள். இந்த பாவி தைகூறு என்ன நினைச்சிட்டான்? ஆஹா, யாரோ அரபு நாட்டிலிருந்து வந்து அரபு நாட்டு வீரர்கள் யாரோ வந்து வந்து நம்முடைய தங்கையை கொண்டு போய் விட்டார்கள் போல் தெரிகின்றதே என்று பாருங்கள். இவனுக்கு ஒரு பொல்லாத எண்ணம் ஏற்பட்டு உடனே ரொம்ப வேகத்தோடு வருகின்றான் தங்கையை பார்க்க. தங்கையை பார்ப்பதற்கு அப்படி வரும்போது தங்கை அவர்கள் வழக்கம் போல் இருக்கக்கூடிய இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தான், வேகமாக வந்தான், தங்கையை பார்த்தான். அம்மா தங்கையே, ஜத்துல் ஹரமே, யாராவது அந்நிய மனிதர்கள் கோட்டைக்குள் வந்தார்களா? உங்களுக்கு தெரியுமா? உடனே இந்த அம்மா சொன்னார்கள், அண்ணே, இதுவரையிலும் உங்களுக்கு தெரியாம அறியாம யாராவது வருவார்களா? உங்களுடைய ஏழு பேருடைய பெயரை கேட்டாலே போதுமே. அப்படி இருக்கும்போது கோட்டைக்குள் வருவதற்கு அவர்களுக்கு என்ன தைரியம் இருக்கின்றது? ஒருவரும் வரவில்லை அண்ணன், இவனுக்கு நம்பிக்கை இல்லை தங்கை சொன்னது. உடனே பார்த்தான், தண்ணீர் கூட வாங்கி குடிக்காமல் இவனுக்கு ஒரு சந்தேகம். யாரோ வந்திருக்கின்றார்கள் கோட்டைக்குள், ஆனால் நம்ம கோட்டையை சுத்தி நாம பார்க்க வேண்டும் என்று பாருங்கள். இந்த தைஹூர் என்று சொல்லக்கூடியவன் கோட்டையை சுத்தி வாரான். கோட்டையை சுத்தி வாரான் தைஹூர் மன்னவனும், தைஹூர் மன்னவனும் வளையமா சுத்திய வாரான். மூன்று வளையமா சுத்திய வாரான். மூன்றாவது வளையத்திலை மூன்றாவது வளையத்திலை ராஜர் ஹனிபாவையும், ராஜர் ஹனிபாவையும் அனிபாவுட குதிரையையும், அனிபாவுட குதிரையையும் கண்ணாலே கண்டான் பாவி. அவன் கடும் கோபம் தானும் கொண்டான். கண்ணாலே கண்டான் பாவி, அவன் கடும் கோபம் கொண்டான். கண்களெல்லாம் சிவந்து பல்லுகளை எல்லாம் நிறுத்தி கடித்து அவன் மரத்து மேல பார்க்கும் போது படுத்திருக்கின்ற காட்சியை கண்டான் முகமது அனீபா. படுத்திருக்கின்றார்கள் சந்திரனும் சூரியனை போல் ஜெகஜோதியாக அழகாக இருக்கின்றார்கள். ஆனால் கீழே பீல் என்று சொல்லக்கூடிய வேறு 160 கஜம் பூமிக்குள்ள ஓடுகின்றது. அந்த வேரிலே கட்டி இருக்கின்றார்கள் முகமது அனீபாவுடைய குதிரை. இதையும் பார்த்தான், அனீபாவுடைய குதிரையையும் உயரத்தையும் குதிரையும் பார்த்தான். பார்க்கும் போதே இந்த குதிரை ஒரு பார்வை ஒண்ணு பார்த்துச்சு அவனே. அப்பமே இவன் நினைக்கிறான் அரபு நாட்டு குதிரை நினைச்ச போல சரியா போச்சு. நம்ம நம்ம இல்லாத நேரத்துல இந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கிறார் இந்த மனிதன், நம்ம தங்கச்சியை அடித்து கொண்டு போகத்தான் வந்திருக்கிறார் என்று நினைத்து இந்த பாதகன் பாருங்கள், அவன் ஓடி ஓடி வந்து அந்த மரத்துக்கு நேரே கீழே நின்று கொண்டு முஹம்மது அனீபாவை பார்த்து என்ன கேட்கின்றான்? ஓய் மனிதரே, நீர் தானா என் கோட்டையில் வந்தி? இங்கே ஹபுலுக்கு நானும், இங்கே தைஹூரு நானும், சமூரு இங்கு இருக்க, சமூரு இங்கு இருக்க ஏழு பேர் அண்ணன் தம்பி வீரர்மார்கள் நாங்கள் இருக்க, தானாயன் கோட்டையில் வந்தே நீ தானாயன் கோட்டையில் வந்தே. கோட்டைக்குள்ளே நுழைந்தது யாரோ, கோட்டைக்குள்ளே நுழைந்தது யாரோ. ஆய் மனிதரே, கொஞ்சமாவது பயம் இல்லாதபடி ஏழு அண்ணன் தம்பி சுத்த வீரர்கள் என்று அறியாதபடி எங்களுடைய கோட்டைக்குள் நுழைந்தாய் என்று பாருங்கள். சத்தமிட்டு கெரிச்சித்து ஒரு சத்தம் போட்டான் முஹம்மது அனீபா. பார்த்தார்கள், ஆஹா பார்த்தார்கள், நம்ம மச்சினை மாதிரி தெரியுதே, கடைக்குடி மச்சினை, ஏழு பேர்ல ஒரு ஆள் மாதிரி தெரியுதே. யா அல்லாஹ், நம்ம பீவி சொன்னார்களே சுத்த வீரர்கள் என்று. அவன் சத்தத்தையும் அவன் உயரத்தையும் பார்க்கும்போது சரியாதான் இருக்கு என்ற ஹனீபா நினைத்து கொண்டு மெதுவா மரத்தை விட்டு கீழே இறங்கினார்கள். இறங்கி அப்பா வாரோம், என் கோட்டைக்குள்ள வந்து இருக்கிறது காணாதுன்னு குதிரையை கொண்டு மரத்துல வேற கட்டி வச்சுக்கிட்டு
இப்ப நீ என்ன மச்சாமுறை கொண்டாடுறியோ என்றுதான் இந்த பாதகன் சத்தம் விட்டு கரிச்சுத்தான். முகமது அனிபா சிரித்தார்கள். ஏன் தெரியுமா? பீவி சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு அண்ணன் மாதிரி 7 பேர் இருக்கிறார்கள் என்று. அதுக்கிடையில பீவிக்காக அண்ணன்மார்களை ஒன்றும் செய்திடாதேன்னு சொன்னார்களா இல்லையா? இதுக்காக முகமது அனிபா ரொம்ப சபுரோட கூப்பிட்டு, எப்பா உன் பேர் என்ன? தைகுரா. எல்லாத்துக்கும் இளையவர் போல தெரியுது. வாரம் நீர் ஒன்றும் சத்தம் போட வேணாம். ஏதோ நான் வழியாத்துல போக வந்தேன். இது இந்த வனத்தை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருந்துச்சு. தவையாரி போகலாம் என்று நான் இந்த மரத்துல குதிரையை கட்டிட்டு தவையாரி போகலாம்னு இருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லப்பா, நான் ஒரு தப்பும் செய்யல. ஏதோ நீ வந்த சொல்லியை பார்த்து நீ போ, நான் வந்தது பாதையை பார்த்து போய்விடுகிறேன் என்று முகமது அனிபா ரொம்ப தயவாக சொன்னார்கள். உடனே இந்த தைஹூர் என்று சொல்லக்கூடிய ஓய் மனிதரே, ஓய் அரபு நாட்டு மனிதரே, குதிரையை கொண்டு வந்து நீர் கோட்டைக்குள்ள நுழைஞ்சது காணாதுன்னு சும்மா நான் போயிடுறேன்னா சொல்றீரு? உண்மை ஒருபோதும் சும்மா விட மாட்டேன், வீரத்தை காமிக்காம போக மாட்டேன். உண்மை கூட்டிட்டு எங்க அண்ணன் முன்னால விடாமையும் போக மாட்டேன். ஓய் மரியாதையா வாரிடா, இல்ல நான் உண்மை தூக்கிட்டு போட்டான் என்று கேட்டான் தைஹூர். உன்னை பார்த்தார்கள் முகமது அனிபா. ஆஹா, இருக்க இருக்க பையன் பக்கத்துல நெருக்கிறாரே, நம்ம மச்சான் கிட்டத்துல வாராரே என்று பாருங்க முகமது அனிபா. சரி அப்பா தைஹூர், மரியாதையா போ, நம்ம பக்கத்துல வராதே, போறியா இல்ல போக வைக்கணுமா? என்ன காணும் போக வைக்கணுமா? நீ என்ன அப்படி பெரிய வீரரா? எங்களை விட பெரிய வீரரா நீ? இப்ப பாரு நான் என்ன செய்யணும் பாரு அப்படின்னு பெதுவா பாருங்கள். முகமது அனிபாவுடைய முன்பதாக வந்து முகமது அனிபாவுடைய இடுப்பிலே கையை வைத்து முகமது அனிபாவை பிடிக்க வேணும் என்று நெருங்கி வருகிறார். அப்படி நெருங்கி வரும்போது அலிவுல்லாவுடைய மகன் முகமது அனிபா அவர்கள் ஏறிட்டு பார்த்தார்கள், குதிரை நிக்குது, வேரும் நிக்குது, பீல் என்று சொல்லக்கூடிய வேர். அந்த வேரைத்தானே முகமது அனிபாவுடைய கரத்தால் பிடித்து என்று சத்தமிட்டு கெரிச்சித்து அந்த வேரை பிடித்தார்கள். என்றுதானே வேறு சத்தம், பூமியை துளைத்து கொண்டு சத்தம் போட்டு வருகின்றது வேறு. அந்த சத்தத்தை கேட்ட உன்ன முகமது அனிபாவுடைய சத்தத்தில் இவன் காதும் அடைத்து கண்ணும் அடைத்து இவன் தட்டுக்கட்டு தடுமாறி கீழே விழுந்து இந்த சண்டாள பாதகன் தைஹூர் என்று சொல்லக்கூடியவன் அவன் ஏறிட்டு பார்த்தான் முகமது அனிபாவுடைய கையில வேர் இருக்கின்றது. எடுத்தானே ஓட்டம் அவன் அரமனை நாடி, எடுத்தானே ஓட்டம் அவன் அரமனை நாடி, அண்ணனுடைய அரமனைக்கு, அண்ணனுடைய அரமனைக்கு வந்தானே தைஹூரவன், வந்தானே தைஹூரவன். ஓடோடி வந்தான், அண்ணனை பார்த்தான். ஏ எம்பிரவி அண்ணே, அண்ணமார்களே, நமக்கு ஆபத்து வந்துடுச்சு, பொல்லாத ஆபத்து நம்மளை நாடி வந்துடுச்சு. என் அண்ணே, உன்னுடைய பரம்பரையிலே நீ பார்த்திருக்க மாட்டே அப்படி வீரரை, என்னுடைய பரம்பரையிலே நான் பார்த்ததில்லை அப்படி வீரரை. என்னப்பா என்ன விஷயம், என்ன சொல்ற? அப்ப சொல்றான் இவன் தைஹூர், அண்ணே நீங்க 6 பேர் முத வந்தியில யாரையாவது பாத்தியலா? அறிவு இருக்கா? கோட்டையை பார்க்க வேண்டாமா? நீங்க பார்க்கல, நான் விடுவேனா? குதிரையை கால் தடத்தை கண்டுபிடிச்சி கோட்டைக்குள்ள சுத்தி பார்த்தேன். அரபு நாட்டு மனிதர் ஒருவர் வந்து மரத்துல படுத்திருக்கிறார். அவரை பார்த்தா என் கைக்கு ஒரு மூலம் தான் இருக்கிறார். அப்பேற்பட்ட மனிதனுக்கு இருக்கிற பலத்தை பார்த்தா, என் அண்ணே, நம்ம பட்டத்து யானையை வச்சு இழுத்தால் அந்த மரத்தினுடைய வேறு பீல் என்று ஓடுதே, அந்த வேரை இழுக்க முடியாது. அந்த வேறு ஒரு சத்தம் போட்டாரு, அவ்வளவுதான். வேறு கையில இருக்கு, அந்த வேறு அந்த மனுஷன் கையில இருக்கு. அண்ணே, வேற அந்த மனுஷன் கையில இருக்கிறதுனால பார்த்து நான் தட்டு கட்டி தடுமாறி ஓடி வந்திருக்கேன். அண்ணே, என் சொல்ல கேளு, இந்த ஊரும் வேண்டாம், நாடு வேண்டாம், நகரு வேண்டாம், மரியாதையா நம்ம 7 பேரும் தங்கச்சியை கூட்டிட்டு அடுத்த நாட்டுக்கு போய் விடுவோம். பக்கத்து ஊர் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் நம்ம பிழைத்துக் கொள்வோம். இப்ப வந்திருக்கிற மனிதன் அரபு நாட்டு மனிதனை மாதிரி தெரியுது, கொன்னே ஓடுவான் நம்மள என்று சொன்ன உடனே தைஹூர் சொன்ன வார்த்தையை கேட்டு சம்ஹூர், எல்லாத்துக்கும் மூத்தவன், அடே என்னடா சொல்லுகின்றாய்? நாமல் 7 பேர் அண்ணன் தம்பி, பெரிய வீராதி வீரர்கள், பெரிய சுத்த வீரர்கள், பிளாக்கிரமசாலிகள், தைரியசாலிகள், தத்துவசாலிகள், கெட்டிக்காரர்கள், அட்டாள பவனங்கள், அண்ட சராச்சரங்கள் எல்லாம் நடுங்கும். அப்படி இருக்கும் போது நீ யாரோ ஒரு மனிதர் வந்திருக்கிறார் என்று பயந்து கோட்டையை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகின்றாயே, ஓடி வந்து விட்டாயே, இது கேவலம் அல்லவா? இது பேடித்தனம் அல்லவா? நீ எல்லாம் பேடியாக இருக்க போய்த்தான் உனக்கும் வீரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. போ, இதோ பார், அவரை கைப்பிடியாக பிடித்து வர சொல்லுகிறேன், தம்பிமார்களை அனுப்பி என்று பாருங்கள். இந்த சமூக எல்லாத்துக்கும் மூத்தவன் 3 தம்பிமார்களை அழைத்தான்.
வெட்டும்புலி குத்தும்புலி என்று சொல்லக்கூடிய இரண்டு வீரர்களை அழைத்தான். அந்த இரண்டு வீரர்களிடத்திலும் சொல்லுகின்றான், அடே தம்பிமார்களே, அந்த மனிதனை அரபு நாட்டு மனிதரை கைப்பிடியாக பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று தானே இரண்டு பேரை ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து, இரண்டு பேரை குதிரையும் கொடுத்து இரண்டு பேரை அனுப்பி வைத்தான். இந்த இரண்டு பேரும் வந்தார்கள். வந்து பார்க்கும்போது ராஜர் முகமதனிபா ரொம்ப களைப்பாக அமர்ந்து கொண்டு அந்த ஆலமரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இரண்டு பேரையும் கண்டவுடனே ஹனீபா ஏறிட்டு பார்த்தார்கள். ஆஹா, நம்ம மச்சாமார்ல இவர்கள் ரெண்டு பேர் வருகின்றார்கள். முத வந்த ஓடி போயிட்டான் பயந்து என்று பாருங்கள். முகமது ஹனீபா இந்த மஜ்னமார் ரெண்டு பேரையும் கண்டு, சரி வரட்டும், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படி என்று பாருங்கள். முகமது ஹனீபா, நாமளும் கொஞ்சம் இசாரா இருப்போம் என்று பாருங்கள். எழுந்தரித்து நின்று வாள் சைபன் என்ற வாளை உரையை கையிலே பிடித்து கொண்டு ராஜர் முகமது ஹனீபாவும் தைரியமாக நின்றார்கள். இந்த ரெண்டு பேர்களும் வந்து முகமது ஹனீபாவிடம் யாதொன்றும் கேட்காதபடி இந்த ரெண்டு வீரர்களும் கையிலே இருந்த வாள்களை கொண்டு பட்டா கத்திகளை கொண்டு ஓங்கி ராஜர் முகமது ஹனீபாவை சுழட்டி அடித்தார்கள். முகமது ஹனீபா அவர்கள் இசாராவாக நின்று அந்த வீரர்கள் இருபேர்களும் அடிக்கக்கூடிய அடிகளை ராஜர் ஹனீபா தடுத்தார்கள். இந்த இருபேர்களுக்கும் முகமது ஹனீபாவுக்கும் சண்டை நடக்குதல்லா, சண்டை நடக்குதல்லா, அந்த இடம் தனிலை, அந்த இடம் தனிலை, வீரர் அடிக்கும் அடி அனிபாவும் தடுத்திடுவார், வீரர் அடிக்கும் அடி அனிபாவும் தடுத்திடுவார், அனிபா அடிக்கும் அடி அனிபா அடிக்கும் அடி வீரர்களும் தட்டிடுவார், வீரர்களும் தட்டிடுவார். ராஜர் முகமது அனிபாவுக்கும் அந்த இரண்டு வீரருக்கும் கொஞ்ச நேரம் சண்டை நடந்தது. அவருடைய ஆயுதங்களை எல்லாம் தட்டி எரிந்து ஆயுதங்களை எல்லாம் தடுத்து தானே தூக்கி தூரே எரிந்து விட்டு ராஜர் முகமது ஹனீபா கப்புன்னு பாய்ந்து ரெண்டு பேர்களையும் எட்டி பிடித்து இருபேருடைய குதிரையையும் தானே வெட்டிவிட்டு ரெண்டு பேர்களும் அலை போல் சாய்ந்தார்கள். உடனே எட்டி பிடித்தார்கள். இரு பேர்களையும் நம்முடைய மச்சினன்மார்கள் நாம ஒன்றும் செய்துவிடக் கூடாது என்று அந்த மரத்தினுடைய வேரிலே தலைகளை கட்டினார்கள். கட்டிவிட்டார்கள் இரு பேர்களும். தாய் சொல்லு கேட்காத வவ்வா தலைகீழ காலு மேல தொங்குற மாதிரி ரெண்டு பேரும் தொங்குறாங்க என்று பாருங்கள். ரெண்டு பேரும் தொங்கிக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். முகமது ஹனீபாவும் அல்லாவை நாடி அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமூகூர் என்றவன் எல்லாத்துக்கும் மூத்தவன். ரொம்ப நேரமாக பார்த்தான், இரு வீரர்களையும் காணவில்லை தம்பிமார்களை. உடனே நேரடியாக எல்லாத்திலும் இளைய தம்பி தைகூருடைய வீட்டுக்கு வந்தான். அடே எம்பிரவி தம்பி, அடே தைகூரு. உடனே வீட்டுக்குள்ள பாருங்க, சிக்காரா கதவை இழுத்து பூட்டிட்டு எறும்பு போறதுக்கு ஓட்டை இல்லாம கதவை பூரா நல்லா அடைச்சி வீட்டுக்குள்ள படுத்துட்டு சிக்காராக இருந்து கொண்டான். இவன் அண்ணன் கூப்பிட்ட உடனே இவன் உள்ள இருந்துகிட்டு, என்ன அண்ணே, அடே இருக்காரா அண்ணம்மா, ரெண்டு பேரு போனாங்கடா, என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னு ஒண்ணும் தெரியல, என்ன நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வாடா. அண்ணன் எங்கவா, அந்த பேச்ச சூடு, வேற எது இருந்தா பேசு, நான் போக மாட்டேன். அந்த மனுஷன் கையில வேற இருக்கும், நான் போக மாட்டேன். வேற இருக்கிற வரைக்கும் அந்த பேச்ச பத்தி என்கிட்ட பேசாத, மரியாதையா ஏன் சொல்ல கேளு. ரெண்டு பேரும் போனா போயிட்டு போறான். நம்ம அஞ்சு பேரும் தங்கச்சியை கூட்டிட்டு பிச்சுக்கிடுவோம், போயிருவோம், நாட்டை விட்டு போயிருவோம், இதுதான் மரியாதை. உடனே சமூகூர் பார்த்தான், அடே செண்டாள பாய்ப்பையில கூட பிறந்த பாசம் இல்லாம அண்ணன் என்னுடைய தம்பிமார்களை விட்டு விட்டு போகமா சொல்ற நீ, சரி இடி நீ போகாட்டா போ என்று பாருங்கள். மூன்று தம்பிமார்களை அழைத்தான். அந்த மூன்று வீரர்களையும் அழைத்தடே தம்பிமார்களே, போனவர்களை காணவில்லை, அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து வாருங்கள், அந்த அரபு நாட்டு மனிதனை கைப்பிடியாக பிடித்து வாருங்கள் என்று இந்த சமூகூர் சொல்லி அனுப்பினான். உடனே மூன்று பேர்கள் மூன்று குதிரையின் மீது ஏறி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இங்கு வரக்கூடிய நேரத்தில் முகமது ஹனீபா உட்கார்ந்திருக்கின்றார்கள். இந்த மூன்று பேர்களுக்கும் கோபம் அதிகமாகிவிட்டது. நம்முடைய தம்பிமார்களை காணவில்லையே, என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று ஆத்திரமடைந்து மூன்று பேரும் முகமது ஹனீபாவை வந்து வளைந்தார்கள். உடனே முகமது ஹனீபாவும் குதிரையில் ஏறி அந்த மூன்று பேர்களோடு சண்டைகள் செய்து அவர்கள் அடிக்கக்கூடிய அடிகளை எல்லாம் தடுத்து முகமது ஹனீபா அவருடைய ஆயுதங்களை எல்லாம் பிடுங்கி எல்லாம் ஜபட் பண்ணி வைத்து விட்டு அந்த மூன்று பேரையும் தானே பிடித்து அதே மாதிரி அந்த மரத்தினுடைய வேரிலே கட்டினார்கள். ஆக ஐந்து பேரும் மரத்தினுடைய வேரில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். சுபானல்லா, பாருங்கள், சமூக ரெண்டவன் இருந்திருந்து பார்த்தான். அலக்கானம் மூணு தம்பிமார்கள் போனார்கள், அவர்களையும் காணும். யா அல்லா, ஆண்டவனே, என்ன நடக்கின்றதோ என்று நினைத்து பாருங்கள். இந்த சமூகராகப்பட்டவன்
ரொம்ப பெரிய வீரன் அல்லவா, அதாவது கெட்டிக்காரன், சண்டையிலே பெரிய வல்லவன், அவனை வெல்வதற்கு யாராலும் முடியாது. அப்பேற்பட்ட தத்துவசாலி, ஏழு யானையினுடைய தத்துவம் கொண்டவன், அந்த சமூகராக பெற்றவன் ரொம்ப நேரமா இருந்து கொண்டு காணாமல், உடனே இளைய தம்பி தைகூருட்ட வந்து, அடையே தைகூரு, உன் அண்ணன்மார் மூணு பேர் போனார்கள், அவங்களையும் காணோம், அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வாடா அண்ணே. அந்த வார்த்தையை மட்டும் தள்ளு, நான் வரமாட்டேன். நான் தான் சொன்னேன் உங்க நீ கேட்டியா, இந்த கோயில் கிடாவை கொண்டு கொடுத்தது மாதிரி அந்த மனுஷன் கையில கொண்டு கொடுக்கணும்னு சொல்றியே, அஞ்சு பேரும் போனா போயிட்டு போறான், வா நீயும் நானும் தங்கச்சியை கூட்டிட்டு பிச்சுக்கிடுவோம் என்று சொன்ன உடனே சமூகூர் பார்த்தான், அடைய பாசம் இல்லாதவனே, என்னுடைய அருமை தம்பிமார்கள் ஐந்து பேர்களை விட்டு விட்டு நாமல் போகவா, சரி நீ வராவிட்டால் போ, இதோ பார் நான் போகின்றேன் என்று இந்த சமூகர் என்று சொல்லக்கூடியவன் சண்டை உடுப்புகள் எல்லாம் எடுத்து அணிந்து, இரும்பு சட்டைகளைத்தானே எடுத்து அணிந்து, குஸ்திக்குள்ள தயாருடனே அவனுடைய ஆயுத பாணிகள் எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு சமூகூர் மன்னவனும் யானை மீது தானும் ஏறி, யானை மீது தானும் ஏறி, கோடையிடி போல சத்தம் போட்டு வாரா மன்னவனும், கோடையிடி போல சத்தம் போட்டு வாரவனும், கோடையிடிகளை போல் சத்தமிட்டு குமரி கொன்று சத்தமிட்டு கெரிச்சித்து பட்டத்து யானையின் மீது ஏறி பயில்வானாக வருகின்றான் இந்த சமூகூர் என்று சொல்லக்கூடியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனார்கள் இவன் மலைகளை போன்று வருகின்ற காட்சிகளை கண்டு, இறைவா இவன்தான் எல்லாத்திலும் மூத்தவன், சமூகூர் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கும் என்று முஹம்மதனீவா மனதிலே நினைத்துக் கொண்டு, இவன் பெரிய சுத்த வீரன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், இவனிடத்தில் நாமல் ரொம்ப இஷாராவாக இருக்க வேண்டும் என்று முஹம்மதனீபாவும் குதிரையின் மீது ஏறி அவர்கள் தயாராக நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த பாதகன் யானை மீது இருந்து கொண்டு அவனுடைய கேடகத்தை எடுத்து எறிந்தான், ஹனீஃபா தட்டினார்கள், ஈட்டி எடுத்து எறிந்தான், ஹனீஃபா தட்டினார்கள், இன்னும் அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து முஹம்மதனீபாவை எரியும் போது அவன் எடுத்து எரியக்கூடிய எரிகளை எல்லாம் முஹம்மதனீபா கையில் இருந்த வாளை கொண்டு தடுத்து, ராஜர் முஹம்மதனீபா குதிரையில் நின்று பைட்டோக் எடுத்து அவர் ஜம்பிங்கி பண்ணி அந்த யானையின் மீது இவர்களும் போய் ஏறி நின்று யானையிலே நின்று அந்த சமூகருக்கும் முஹம்மதனீபாவுக்கும் சண்டைகள் நடக்குதல்லாம், அந்த ராஜனுடோ அரமனையில் சண்டைகள் நடக்குதல்லாம், அந்த ராஜனுட அரமனையில் ரொம்ப நல்ல நேரமாக சண்டை நடக்குதல்லா, சண்டை நடக்குதல்லா, சமூறு அடிக்கும் அடி ரஹ்மானி பாவம் தடுத்துடுவாங்க, அடிக்கும் அடி ரஹ்மானி பாவம் தடுத்துடுவா, அனிவா அடிக்கும் அடிகளை சமூர் தடுக்கிறதும் சமூகூர் அடிகளை அனீபா தடுக்கிறதும் இப்படியாக ரொம்ப நேரமாக சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே சண்டை நடக்கக்கூடிய நேரத்தில் ராஜர் முகமது அனீபா பார்த்தார்கள், இந்த யானையினுடைய மத்தகத்தை வெட்டி இவனை நாமல் கீழே சரிய வைத்து ரெண்டு பேரும் மல்போர் பிடிக்க வேண்டும் என்று முகமது அனீபா யானையின் மத்தகத்தை ஓங்கி வெட்டினார்கள். மலை போல் யானை சரிந்தது. இந்த பாதகன் பைட்டோக் அடித்து கீழே குதித்தவுடன் முஹம்மது நீபா வைத்தானே பிடித்தான், முஹம்மது நீபா அவரை பிடித்து இருவர்களுக்கும் குஸ்திகள் நடந்திடும், அந்த வமனுடோ கோட்டையிலே குஸ்திகள் நடந்திடும், யானையும் மோதியது போல் மலைகளும் மலைகளும் நெருங்கியது போல் தானே இரு வீரர்களுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாதகன் சமூர் அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் வைத்து அவன் செய்து தொழில் செய்து பார்த்தான், முஹம்மது நீபாவிடம் நடக்கவில்லை. முஹம்மது நீபா அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் தடுத்து தட்டி தூரே எரிந்து விட்டு ராஜர் முஹம்மது நீபா அவர்கள் அவனை தூக்கி வீசவும் அவன் முஹம்மது நீபாவை தூக்கி வீசவும் இப்படியாக குஸ்தி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே இந்த ஜெயினுல் ஹரப் என்று சொல்லக்கூடிய பெண்
மாடி மீது நின்று நின்று கொண்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அண்ணனுக்கும் தன்னுடைய ஹலாருக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. மலையும் மலையும் மோதியது போல், சிங்கமும் சிங்கமும் எதிர்த்தது போல், யானையும் யானையும் மோதியது போல் இருக்கின்றது. அப்போது இந்த அம்மா நினைக்கின்றார்கள், ஆரம்பி ஆண்டவனே, எங்கும் நிறைந்த ரஹமானாகிய வல்லவனே, அந்த பக்கம் பார்த்தால் என்னுடைய அண்ணன், இங்கிட்டு பார்த்தால் என்னுடைய மன்னவர்கள், இவர்கள் இருபேருக்கும் இடையே ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் தானே வெல்ல முடியாத நிலையில் விடாமுயற்சியாக சண்டை நடக்கின்றதே என்றுதான் இந்த ஜெயினுல் ஹரபு அல்லா இடத்தில் என்ன துவா இருக்கின்றார்கள், இறைவா இவர்கள் இருபேருக்கும் இடையில் ஒருவருக்காயிலும் காயம் ஏற்படாதபடி, முள்ளுப்பட்டு முனமுறியாதபடி நம்முடைய மன்னவர்களையும் கார்த்து கிருப செய்ய வேண்டும் ரஹ்மானே, என்னுடைய தமையனையும் கார்த்து கிருப செய்ய வேண்டும் என்று அந்த அம்மாள் அல்லா இடத்திலே துவா இருந்தார்கள். எப்படி துவா இருக்கின்றார்களே, ஆனால் ஆங்காவி ஜேலை அரகு மாம் பன்னீர் ஜேலை, நீங்காவி ஜேலை நிறைந்த பன்னீர் ஜேலை, பக்க விழும்பு கட்டும் பகலமுள்ள பொற்கொடியாம், இருகர துயில் எடுத்து இறையோனிடம் துவாயிரண்டா, பத்தினியார் கேட்ட துவா படைத்தவனும் கிருப செய்தான், பத்தினியார் கேட்ட துவா படைத்தவனும் கிருப செய்தான், உத்தமி கேட்ட துவா உடையவனும் கபுல் செய்தான், உத்தமியார் கேட்ட துவா உடையவனும் கபுல் செய்தான். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் வெல்ல முடியாமல் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பாதகன் சமூகருடைய ஆயுதங்கள் எல்லாம் தெரித்து போனவுடனே இவன் மடியிலே வைத்திருக்கும் சுருளுவாள் மந்திர வாளை எடுத்தான். எப்பேற்பட்ட வீரனையும் அந்த மந்திர வாளை கொண்டுதான் இவன் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாளாக இருக்கும். அந்த மந்திர வாளைத்தான் இடுப்பிலிருந்து எடுத்து ராஜர் முகமது நீவாவை வல்லினம் மெல்லினத்தோடு தந்திரமாக கொன்று விட வேண்டும் என்று சுழட்டி அந்தரத்திலே சுழட்டி வாளை வீசினான் முகமது நீவாவை பார்த்து. அப்போது முகமது நீவா இஷாராவாக இருந்து கொண்டு அந்தீரம் தானில் வரும் மந்திர வாழாதனை தந்திரமாக தட்டினார் அலி மகனார், தந்திரமாக தட்டினார் அந்தீரம் வரும் மந்திர வாழாதனை தந்திரமாக தட்டினார் அலி மகனோ தந்திரமாக தட்டினார். அந்த வாளை தந்திரமாக தட்டி ராஜர் முகமது நீபா பாய்ந்து எட்டி பிடித்து அந்த சமூகர் என்று சொல்லக்கூடிய மன்னவனை நிலத்திலே அடித்து தரையிலே தூக்கி போட்டு அவனுடைய நெஞ்சகத்தில் முகமது நீபாவுடைய முட்டையும் தூக்கி வைத்து அவர்கள் சைபர் என்ற வாளை கழுத்திலே பதித்து அடே சொல்லடா நதிகலிமா, சொல்லடா நதிகலிமா, தாண்டா அலி மகனார், நான் தாண்டா அலி மகனார், நபி முகமது தேரரடா, நபி முகமது தேரரடா, நாலாவது வேதம் நபியுடைய பேரனார் என்று நான் அறிந்து கொண்டேன், நீங்கள் உங்களுடைய முட்டை தூக்குங்கள், என்னை தூக்கி விடுங்கள், என்னுடைய தம்பிமார்களை காமியுங்கள், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக என்று கலிமா சொல்லி விடுகிறீர்கள், எங்களை ஜெயித்து விட்டீர்கள், இனிமேல் நாங்கள் உங்களுக்கு அடிமை, அடிமையாகிவிட்டோம், ஏனென்றால் அலிவுல்லாவுடைய மகன் என்றாவது ஒரு நாள் வருவார், நிச்சயமாக நம்மளை வெற்றி அடையக்கூடிய சக்தி அவர்களுக்குத்தான் இருக்கும் என்று நான் நாடி இருந்தேன். என்னுடைய நாட்டத்தை ஆண்டவன் நிறைவேற்றி விட்டான். உடனே முகமது நீபா அவனை தூக்கித்தானே நிறுத்தி அடே சமூகர் என்று சொல்லக்கூடியவனே, அதோ இருக்கின்றார்கள் உன்னுடைய தம்பிமார்கள், மரத்தை பார் என்று சொல்லவும் மரத்திலே தலைகீழே தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தம்பிமார் ஐந்து பேர்களும். உடனே ஐந்து பேர்களையும் கெட்டுகளை அவுத்து விட்டு ஆறு பேரையும் ஒன்றாக நிறுத்தி கலிமா சொல்ல சொன்னார்கள். அப்போது இந்த சமூக சொல்லுகின்றான், அலிவுல்லாவுடைய மகனே, இன்னி ஒருவன் இருக்கின்றார், எங்களுடைய உடன் பிறந்தவர் அந்த தைஹூர் என்று சொல்லக்கூடியவன், முதலாவது வந்தவன், அவனையும் அழைத்து கொண்டு வருகிறேன், போ அழைச்சிட்டு வா. உடனே இந்த சமூக வேகமாக சென்றான். சென்று அடே தம்பி, கதவை துறை, வெளியே வா, வெளியே வாப்பா, நடந்த சம்பவத்தை கேளு.
என்று சொன்ன உடனே இவன் உள்ளே இருந்து சொல்றான், அண்ணே போயிட்டாரா, நீ என்ன சம்பவத்தை சொல்ல போற, அரபு நாட்டு மனுஷனை பத்தி சொல்ல போறியா, என்ன விஷயம்? அடே தம்பி, எல்லாரும் நம்ம அடிமை ஆயிட்டண்டா, அவர் வேற யாரும் இல்ல, அலிவுல்லாவுடைய மகன் முஹம்மது நபியுடைய பேரனார். அலிவுல்லாவுடைய மகனை வெல்வதற்கு நம்மால் முடியாது. அவர் பெரிய வீரர், தீரர், பெரிய சுத்த வீரர். அவரை வெல்வதற்கு யாராலும் முடியாதப்பா. அவர் பெரிய தத்துவமுடையவர். ஆகையினால நாங்கள் அடிமை ஆகிட்டோம். நீயும் வா, ஏழு பேருமா களிமாவை சொல்லிடுவோம் என்று சொன்ன உடனே இவன் உள்ள இருந்து, அண்ணே அந்த மனுஷன் கையில வேர் இருந்துச்சே, இருக்கா போட்டுட்டாரா? வெளியே வரேன். அடே வேறெல்லாம் தூர போட்டுட்டாருடா, வாடா என்று சொல்லவும் உடனே தைகு ஒரு கதவை துறந்தான். துறந்து வெளியே வந்து சொல்லுகிறான், அண்ணே எதுக்கும் நீ முன்னால போ, நான் பின்னால பாத்துக்கிட்டே வரேன். அந்த மனுஷன் கையில வேர் இருந்தா நான் வரமாட்டேன் என்று பாருங்கள். அண்ணனை முன்ன விட்டு இவன் பின்னால மெதுவா நடந்தான். மெதுவா நடந்து போகும்போது முஹம்மது நபியை லேசா பார்த்தார்கள் சாடையா. முதலாவது வந்த தைஹூர் பின்னால வாரான். ஆகா, நம்ம இளைய மாப்பிள்ள மச்சின பிள்ளை எல்லாம் வர்றாரு என்று பாருங்க. கீழே போட்டிருந்த வேற பழைய பிடிங்க எடுத்து அனீபா கையில வச்சுக்கிட்டாங்க. இத பார்த்தான் இவன் தைஹூர். ஆஹா, அந்த மனுஷன் இன்னும்ல வேற தூக்கி கையில வச்சிருக்காரு, தூக்குதாரு. நம்ம மேல உள்ள கோபம் இன்னும் தீரல போல் இருக்குன்னு பாருங்க. பழைய பிடிங்க எடுத்தான் ஓட்டம். உடனே சமூகூர் உச்சியை பிடிச்சி தூக்கி உடனே கொண்டு வந்து ஹனீபா முன்னால நிறுத்தி ஏழு பேருமாக நின்று ராஜர் முஹம்மது ஹனீபாவுடைய முன்பதாக நின்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலிமாவை உங்களுடைய பேரனார்களே, எங்களுடைய நாட்டம் நிறைவேறிவிட்டது. தங்க ஒருவர் இருக்கின்றார், அந்த வெல்லுகின்றார்களோ அவர்களுக்கு, அவர்களுக்கு நான் கல்யாணம் முடித்து கொடுக்கும் ஒரு சபதம் என்னிடம் இருந்தது. ஆனால் நீங்கள் ஏழு பேர்களும் என்னை வென்று விட்டீர்கள். நீங்கள் ஏழு பேரையும் நீங்கள் வென்று விட்டீர்கள். நாங்கள் ஏழு பேரும் கலிமா சொல்வது பெரிதல்ல. எங்க தங்கையும் இஸ்லாமாக்கி எங்க தங்கையையும் உங்களுக்கு மனம் முடித்து தருகின்றோம் என்று சொன்ன உடனே ராஜர் முஹம்மது நபியே, நீங்கள் முதலாவது கலிமா சொல்லுங்கள் என்று சொல்லவும் ஏழு பேரும் சேர்ந்து நின்று ராஜர் முஹம்மது நபியாவுக்கு ஈமான் கொண்டு இஸ்லாமாகி கலிமா சொன்னார்கள். உடனே இஸ்லாமான உடனே ஏழு பேரும் கேட்டார்கள், அலியுடைய மகனே, எங்களுடைய தங்கையை கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாமாக்கி அவர்களை மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவும் முஹம்மது நபியே சொன்னார்கள், அப்பா, அந்த வேலை உங்களுக்கு வேண்டாம். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து உங்களுடைய தங்கையை இஸ்லாமாக்கி எனக்கு மனம் முடித்து வைத்து விட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு ஜெயினுல் ஹரப் என்று பெயர் நாமம் வைத்து விட்டார்கள். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவும் ஏழு பேரும் சொன்னார்கள், மச்சான், அப்படி அல்ல, நாங்கள் ஏழு பேரும் ரொம்ப சீரும் சிறப்புமாக வளர்த்தி வந்தோம். நாங்கள் வளர்த்தின ஒரு காரணத்தினால எங்க தங்கையுடைய கல்யாணத்தை எங்களுடைய கண்ணால பார்க்கணும். ஆகையினாலே இந்த ஊரை எல்லாம் அலங்கரித்து இந்த ஹரம் தீவு பட்டணத்தை ஜோடித்து பந்தல் தோரணங்கள் எல்லாம் போட்டு அழகான முறையிலே விதானம் செய்து ஊரோர்களை அழைத்து உங்களுக்கும் எங்களுடைய தங்கைக்கும் நாங்கள் கல்யாணம் காட்சி முடித்து கண்ணாசை பார்க்க வேண்டும், விருந்துகள் வைக்க வேண்டும் என்று அந்த ஊரார்களை அழைத்து விருந்துகள் எல்லாம் வைத்து ராஜர் முஹம்மது நபியாவுக்கும் ஜெயினுல் ஹரபுக்கும் இந்த ஏழு வீரர்களுமாக சேர்ந்து அல்லாஹ்வையும் நாடி ஆதரவாகிய நபி முஹம்மதின் முஸ்தபா அவர்களையும் நாடி கல்யாணம் முடித்து வைத்தார். பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் வாழ்த்தினார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள், ஆமீன்கள் கூறினார்கள், சோபனங்கள் சொன்னார்கள். இன்னும் எல்லோரும் அவரவருடைய இல்லறத்துக்கு சென்று விட்டார்கள். இன்னும் ஏழு வீரர்களும் ராஜர் முஹம்மது நபியே இடத்தில் வந்து, மச்சானவர்களே, எங்களுடைய தங்கையை ஆகிரத்துக்கும் துனியாவுக்கும் உங்களுடைய இடத்தில் அமானம் தந்து விட்டோம். எங்களுடைய கடமை முடிந்து விட்டது. எங்களுடைய தங்கையை பாதுகாக்கப்பட்ட கடமை இனி உங்களுடைய கடமையைச் சேர்ந்ததாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய இல்லறத்துக்கு போய் வருகிறோம். எங்களுடைய தங்கையை தூக்கி கொண்டு போவதற்காக வெள்ளராஜிதன் காத்து கொண்டிருக்கின்றான். ஆகவே நீங்கள் இசாராவாக இருக்க வேண்டும், எச்சரியாக இருக்க வேண்டும் என்று தானே இசாரா படுத்திவிட்டு ஏழு பேரும் அவரவருடைய அரமனைக்கு சென்றார்கள். அன்று மனமுடித்த இரவு அன்று ஊ வாசனைகளும் சந்தன வாசனங்களும் அத்தர் சவாதுகளும் புனிதுடைய வாசனங்களும் கல்யாண பரிமணங்களும் வாச பரிமணமாக இருக்கின்றது. ராஜர் முஹம்மது நபியும் ஜெயினுல் ஹரப் என்ற பெண்மணியும் அவர்கள் இரண்டு பேர்களும் இரண்டு கட்டளை போட்டுத்தானே ராஜர் முஹம்மது நபியிடம் ஹதீசுகளை கேட்கவும் முஹம்மது நபி அந்த பெண்ணிடம் சொல்லவும் அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ராத்திரி 11 மணிக்கு பின்பதாக இரண்டு பேரும் கண்ணசைந்து தூங்கிவிட்டார்கள். களைப்பின் காரணமாக இரு பேர்களும் அசந்து தூங்கிவிட்டார்கள், நித்திரையாகிவிட்டார்கள். அப்படி நித்திரையாகி இருக்கக்கூடிய நேரத்தில்
இந்த வாச பரிமணங்கள் கல்யாண பரிமணங்கள் வாசங்களை எல்லாம் இந்த வாடைகளை எல்லாம் கேட்டு அந்த வெள்ளராஜிதனாக பெற்றவன் அறிந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்க இடையிலே ஒரு முழிப்பு வரும். அதாவது மூன்று மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு முழிப்பு வரும் அவனுக்கு. முழிப்பு வரும்போது ஊர் உலகம் எல்லாம் சுத்தி பார்க்கும் பழக்கம் அவனுக்கு. மேல வந்து பார்ப்பான். அப்படி பார்க்கக்கூடியவன் அவனுக்கு இடையிலே முழிப்பு வந்தவுடனே அதே போன்று மேலே பார்த்தான். பார்க்கும் போது நெருப்பு அணைந்திருக்கின்றது ஹரம்தீவு கோட்டையில். வாச பரிமணங்கள் மணக்கின்றது, கல்யாண பரிமணங்கள் எல்லாம் மணக்கின்றது. உடனே இந்த பாதகன் நினைக்கின்றான், ஆகா நம்முடைய ஹரம்தீவு கோட்டை நெருப்பு அணைந்திருக்கின்றது, கல்யாண வாச பரிமணங்கள் நம்முடைய மூக்கை துளைக்குகின்றது, என்னமோ ஏதோ தெரியவில்லை, நாம் அந்த ஊரை போய் சுத்தி பார்த்து வருவோம் என்று பாதகன் அந்த பாதாள சுரங்கத்தை விட்டும் கிளம்பி அந்த பாதாளத்தை விட்டு எழுந்தரித்து அந்த சண்டாள பாதகம் ஜாம நல்ல நடுஜாமத்தில் நஞ்சு தின்று நஞ்சு உறங்கக்கூடிய நடுக்கூறு ஜாமம் சுத்திய பார்த்து வாரான் சண்டாள பாதகன். சுத்திய பார்த்து வாரான் சண்டாள பாதகன் கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளே பார்த்து வந்தான். சுத்திய பார்த்து வந்தான் சுத்தி பார்த்து வருகும் போது ராஜரஹானி பாவை கண்ணில் கண்டான். சுத்தி பார்த்து வருகும் போது ராஜரஹானி பாவை கண்ணில் கண்டான். கோட்டையை முழுவதும் சுத்தி பார்த்து வரக்கூடிய நேரத்தில் ராஜர் முகமது அனீபா ஒரு கட்டிலில் படுத்திருக்கின்றார். இந்த ஜெயினுல் அரபு பெண்மணி ஒரு கட்டிலில் படுத்திருக்கின்றார். இந்த காட்சியை கண்டான் இந்த சண்டாள பாதகன் வெள்ளராஜிதன் நினைக்கின்றான், ஆகா நாமல் காத்திருந்தோம், பல நாளாக காத்திருந்தோம், காத்திருந்தவன் பெண்ஜாதியை நேர்த்து வந்தவன் கொண்டு போனது போல் நாமல் இவ்வளவு நாளும் காத்திருந்ததுக்கு பலன் இல்லாமல் ஆகிவிட்டது, இவர் கல்யாணம் முடித்து விட்டார்கள் போல் தெரிகின்றது, அதுதான் நெருப்பு அணைய காரணம், இந்த கோட்டையில் வாச பரிமணம் மணத்த காரணம், ஆகவே நாமல் ஆசைப்பட்டு கொண்டிருந்த பெண்ணை நாம் ஒருபோதும் விடக்கூடாது என்று இந்த பாவியாகப்பட்டவன் இந்த பெண்ணை நாமல் எப்படியாவது நம்முடைய இருப்பிடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவன் மெதுவாகத்தானே வந்து முகமது அனீபாவுடைய பக்கம் வந்து பார்த்தான். முகமது அனீபா அயர்ந்து தூங்குகின்றார்கள். இந்த பெண் படுத்திருக்கும் கட்டிலின் பக்கமாக வந்தான், பார்த்தான் இந்த அம்மாவும் அயர்ந்து தூங்குகின்றான். அப்ப நினைக்கின்றான், நாம் இந்த பெண்ணை கரம் தொட்டு தூக்கினால் இந்த பெண் முழித்து விடுவார்கள், முழித்து விட்டால் இந்த பெண் பரடி சத்தமிடுவார்கள், இந்த அம்மா சத்தத்தை கேட்டு இந்த மனிதன் முழித்து விடுவார், முழித்தால் அந்த மனிதனுக்கும் நமக்கும் சண்டை நடக்கும், போர் நடக்கும், ஆகவே இந்த அம்மாவை கரம் தொட்டு தூக்காமல் கட்டிலோடு தூக்கி கொண்டு போக வேண்டும், ஆடாமல் அசையாமல் இந்த பெண்ணை நாம் கொண்டு போக வேண்டுமானால் கட்டிலோடு தூக்க வேண்டும் என்று சண்டாள பாதகன் ஈக இரக்கம் இல்லாதபடி கருணை இல்லாத நெஞ்சமும் இந்த பாதகன் தான் அவனுடைய மனதிலே இரக்கம் காட்டாதபடி நாலாவது வேதத்தில் உள்ளவர்கள் என்றும் தெரியாதபடி இந்த சண்டாள பாதகன் துன்மார்க்கனாக பெற்றவன் அந்த ஜெயினுல் அரபு பெண்ணை கட்டிலோடு தூக்கிடுவான். சண்டாள பாதகன் கட்டிலோடு தூக்கிடுவான். சண்டாள பாதகன் அவன் வேகமாக சென்றிடுவான். அந்த அவன் இருக்கும் இடம் தடியிலே.